ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 போட்டியான தொடங்கியது. இதில் இந்திய அணியானது டாஸ் வென்று முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர்கள் களமிறங்கி இந்திய அணியின் பந்து வீச்சை 4 சிதற அளித்தனர். நியூசிலாந்து அணியின் தொடக்க ஜோடி காயில் மன்றோ மற்றும் டீம் செய்ஃபர்ட் ஆகிய இருவரும் முதல் 8.4 ஓவர்களுக்கு 86 ரன்களை குவித்து பிரிந்தனர். பின்னர் கனை வில்லியம்சன் மற்றும் டேர்லி மிட்சல் ஆகிய இருவரும் கூட்டு சேர்ந்து அதிரடியை காட்ட துவங்கிய போது இந்திய அணியின் ஹார்திக் பாண்டியா பந்து வீச்சில் டேர்லி மிச்சல் சிக்ஸருக்கு தூக்கி அடித்த பந்தை இந்திய அணியின் வீரரான தினேஷ் கார்த்திக் அற்புதமாக கேட்ச் செய்தார். அந்த பாலை அவர் கேட்ச் பிடித்த போது பவுண்டரி லைனுக்கு உள்ளே கால் சென்றது. அப்போது அவர் சாதுரியமாக செயல்பட்டு பந்தை பவுண்டரி லைனுக்கு உள்ளே செல்வதற்குள் தூக்கி வெளியே போட்டுவிட்டு மீண்டும் பவுண்டரி லைனில் கால் வைத்துவிட்டு வெளியே தாவி குதித்து அற்புதமாக கேட்ச் செய்து டேர்லி மிச்சலை அவுட் ஆக்கினார். இதன் மூலமாக டேர்லி மிச்சல் அவுட் ஆகி வெளியேறினார். இந்த கேட்சை மட்டும் தினேஷ் கார்த்திக் பிடிக்கவில்லை என்றால் கனே வில்லியம்சன் மற்றும் டேர்லி மிச்சல் ஆகிய இருவரும் சேர்ந்து கடைசி கட்டத்தில் அதிரடியை காட்டி நியூசிலாந்து அணியின் ஸ்கோர் ஆனது மேலும் 30 ரன்கள் உயர்ந்திருக்க வாய்ப்பு உள்ளது. தினேஷ் கார்த்திக் இந்த அற்புதமான கேட்ச் மூலம் நியூசிலாந்து அணியானது 219 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.